நகரம் என அழைக்கப்படும் மதுரை நகரம் சுமார் 2500 ஆண்டுகள் தொன்மையானது. மீனாட்சியம்மன் கோயில், மல்லிகைப்பூ, ஜல்லிக்கட்டு, கிரானைட் தொழில் என பன்முக தன்மை கொண்ட மாவட்டமாக திகழ்கிறது மதுரை. 10 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்கும் மதுரை மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்கள் 25,85,671 பேர். மதுரை தெற்கு, மத்திய மதுரை, உசிலம்பட்டி, சோழவந்தான், தனி, மேலூர், திருமங்கலம், மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு, திருப்பரங்குன்றம் ஆகியவை மதுரையின் சட்டப்பேரவை தொகுதிகள். உசிலம்பட்டி தொகுதியின் கள நிலவரம் குறித்து நம்மிடம் பேசுகிறார் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பசுபொன் கட்சியின் மாநில துணைத் தலைவர் எஸ்பி அள்ளிக்கொடி. உசிலம்பட்டி பகுதியில் உள்ள அனைத்து கண்மாய்களையும் தூர்வார வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் 58 கிராம கால்வாய் திட்ட தண்ணீர் வரும் கிளை கால்வாய்களிலே சரிவர பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் முழுமையான முறையில் தண்ணீரில் வந்து சேராமல் கசிவித்தன்மையின் காரணமாக நீர் வீணாகுகிறது. இதை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். திருமங்கலம் தொகுதி சிவரக்கோட்டை பகுதியில் சிப்காட் அமைக்கப்படாது என அரசு அரசாணை பிறப்பித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் அப்பகுதியை சேர்ந்த விவசாயி ராமலிங்கம். நாங்கள் இதுக்காக 12 வருஷமாக நீண்ட காலமாக போராடணும். அப்போ டிஎம்கே வந்து ஆளுங்கட்சியாக இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மா வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்க. ஏன்னா அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் எங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் விவசாயத்தை கூட்டுக்கிட்டே இருப்பான், எந்த அதிகாரியும் ஸ்பாட்டில் வந்து காட்டுக்குள்ளே பார்க்க மாட்டாங்க, போலீஸ் வந்து விரட்டுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு மனித உரிமை மீறல்லாம் இருந்துச்சு. இதுக்காக நாங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணி எல்லா சர்வகட்சியும் சேர்ந்து போராடணும். போராடி இன்னைக்கு இந்த அரசு எங்களுக்கு இதை மீட்டி கொடுத்துட்டாங்க. அதே போன்று திருமங்கலம் தொகுதியின் சமூக ஆர்வலர் சோம்நாத் கூறுகையில், திருமலை சுற்றியுள்ள நீர்நிலைகளில் இந்த ஆண்டு அதிக மழை பொழிவின் போதும் நீர்வரத்து சரிவர பாதுகாக்கப்படாததால் திருமலம் சுற்றியுள்ள கண்மாய்கள் முழுவதிலும் நீர்வரத்து இல்லை. இந்த நிலை தொடர்ந்தால் மிக விரைவில் திருமலை நகருக்கு பொதுமக்களுக்கு நீர் பஞ்சம் உருவாகும். பொதுமக்கள் சார்பாக அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றோம். சோழவந்தான் சட்டப்பேரவை தொகுதியின் எதிர்பார்ப்பு குறித்து விளக்குகிறார் சமூக ஆர்வலர் அழகு ராஜா. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையாக வந்து இந்த இதுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு இதுவுமே கிடைக்கவும் இல்லை, நியாயமான விஷயங்கள் கிடைக்கல. இங்கே கல்வி நிலையங்கள் வந்து மிக மோசமான ஒரு இடத்துல இருக்குது. நாங்கள் வந்து மதுரையை நோக்கி நகர வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி வந்து இங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் சுகாதார கட்டமைப்புகளும் இங்கே வந்து ரொம்ப மிக மோசமாக இருக்குது. அதை வந்து எங்களுக்கு தேவை. சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வந்து சட்டமன்றங்களில் பங்கு பெறாத நாட்களில் வந்துட்டு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அதனுடைய தாய் கிராமமாக இருக்கக்கூடிய, இப்போ எங்கள் கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தோடநெறியுடைய தாய் கிராமமாக இருக்கக்கூடிய வந்து சமயநல்லூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 10 கிராமங்களுக்கு அது தாய் கிராமமாக இருக்குது. எங்களுடைய பொருளாதார தேவைக்கு நாங்கள் வர்றோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான தாய் கிராமங்களை அரசு வந்து தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அங்கங்கே சின்ன சின்ன அலுவலகம் கட்டி வச்சு மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க கேட்டுக்கிறணும். மல்லிகை பருத்தி உற்பத்தி மிகச்சிறப்பாக உள்ள திருப்பரங்குன்றம் தொகுதியில் அது தொடர்பான தொழில் வாய்ப்புகளோ பண்டக சாலை வசதிகளோ ஏற்படுத்தி தராததை பெரும் குறையாக பகிர்கின்றனர் அப்பகுதி மக்கள். இவங்களுடைய முக்கியமான தொழில் சொல்ல போனால் நெசவு தொழில், அது மிகவும் நலிவடைந்த ஒரு நிலையில் இருக்கின்றது. அதனை நிச்சயமாக நாம் சீரமைக்க வேண்டும். இரண்டாவதாக முக்கியமான கோரிக்கையாக, பெருவாரியான மக்கள் வாழ்கின்ற இந்த சௌராஷ்டிர மக்கள் பல ஆண்டுகளாக பல அரசுகளிடம் இவர்களை மிகவும் பிற்பட்டோர் பகுதி மிகவும் பிற்பட்டோர்
என்ற பட்டியலில் சேர்க்கின்ற ஒரு கோரிக்கையை நீண்ட காலமாக வைத்துள்ளார்கள். ஆனால் இதுவரை அது நிறைவேறாமல் இருக்கின்றது. மேலூர் தொகுதியில் சலவை கற்களுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாததால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொட்டாம்பட்டி பகுதி மிக பின்தங்கிய பகுதியா இருக்கு. அங்குள்ள பெண்களுடைய கல்வி வந்து மிக கேள்விக்குறியா இருக்குது. 12ஆம் வகுப்பு மேல படிக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை வந்து ரொம்ப மிக கம்மியா இருக்கிறதுனால அந்த பகுதியில் வந்து மகளிர் கலை அறிவியல் கல்லூரி ஒன்று துவங்கினா பக்கத்தில் உள்ள நத்தம், திருப்பத்தூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து பெண்கள் வந்து படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். இன்னொன்று, பெற்றோர்கள் வந்து பெண்களை நம்பி பள்ளிக்கு படிப்பதற்கு அனுப்புவாங்க. மதுரை மேற்கு தொகுதியில் குடிநீர் பிரச்சனையை களைதல், ஜெயஹிந்தபுரம் பகுதியில் அப்பள உற்பத்தியை மேம்படுத்துதல், நீர் ஆதார மேம்பாடு ஆகியவற்றுடன் தொழில் வாய்ப்புகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். ஒவ்வொரு தேர்தலையும் வேலைவாய்ப்பை பெருக்குவோம், வேலைவாய்ப்பை பெருக்குவோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் மதுரை ஓவரால் பொறுத்த வரைக்கும் ஒரு கோயம்புத்தூர் மாதிரி, திருப்பூர் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஒரு மேஜர் ஒரு இண்டஸ்ட்ரியல், ஒரு ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்புக்கு இங்கே வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. மதுரை மத்திய தொகுதியில் மீனாட்சி அம்மன் கோயில் அமைந்துள்ளதால் கோயிலுக்கு வரும் கார்களுக்காக கட்டப்பட்ட பன்முக கார் பார்க்கிங் வசதி இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. ஜன நெருக்கடி அதிகமாக உள்ளது என வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி வாசிகள். ஜன நெருக்கடி முக்கியமானது வந்து ஒரு பெரிய இந்தியா இல்ல உலகம் முழுவதும் ஒரு புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த திருத்தலம் இருக்கிறது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து போறாங்க. அப்படி வரும்பொழுது இவர்களுக்கு வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இந்த காலத்தில் வந்து மாறிடுச்சு. அவங்க ஜன நெருக்கடி சரி, காரில் வர்றவங்க காரை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டிட்டு அவங்க நடந்து வர சூழல் இன்னைக்கு இருக்குது. மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. மதுரை கிழக்கு தொகுதியில் போதுமான கழிவறைகள் இல்லாததால் பெண்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் எங்களுக்கு தொகுதியில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சரியான குடிநீர் வசதி இல்லை, அதுபோக வந்து வேலைவாய்ப்பு முக்கியமாக வந்து இல்லை. வேலைவாய்ப்பு இல்லாமல் சிரமப்படுறாங்க, பெண்கள் அதிகமாக சிரமப்படுறாங்க. அதில் பாத்ரூம் வசதி எதுவுமே இல்லை, ரொம்ப சிரமப்படுறாங்க. நாளுக்கு நாள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறதை நாங்கள் பெண்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். மதுரை தெற்கு தொகுதியில் பாலரங்காபுரம் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனைகளில் போதுமான உபகரண வசதிகள் இல்லை எனவும் அதனை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அந்த ஜிஹெச்சில் போதிய வசதி இல்லை. பாலரங்காபுரம் ஜிஹெச் என்று சொன்னால் தெரியும், ஆனால் அதற்கு போதிய வசதி இல்லை. தற்போது கூட அதில் கேன்சர் இன்ஸ்டியூட் என்ற ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால். அதில் கூட ரொம்ப நாள் கழித்து ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் போதிய வசதி இல்லை என்று கேள்விப்படுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக இங்கு மதுரை மாவட்டத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய இடத்தில் இருக்கின்றது. அதனுடைய கிளைப்பகுதி ஒன்று தெற்கு தொகுதியில் இருக்கின்றது. அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலும் மிகவும் வசதி குறைவான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மதுரை வடக்கு தொகுதியில் போதிய பள்ளி கல்லூரி வசதிகள் இல்லாததால் படிப்பிற்காக இடம்பெயர்ந்து போகும் சூழல் நிலவுகிறது என்கிறார் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அபுபக்கர். சரியான சாலை வசதிகள் இல்லை. சாலை வசதி இல்லாத காரணத்தினால எங்களுக்கு வர வேண்டிய, அதாவது மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், எம்ஜிஆர் நிலையத்துக்கு போகிறதுக்கோ அடுத்த ஆரப்பாளையத்துக்கு போகிறதுக்கோ பேருந்து வசதி இல்லை. அந்த சாலை வசதி சரியாக இல்லாதனால அந்த பேருந்து வசதி நிறுத்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வடக்கு தொகுதியில் முன்புலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தறி தொழில் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தறி தொழில் இல்லை. நிரந்தர தொழில் வாய்ப்பு, குடிநீர், சாலை வசதி, தடையற்ற போக்குவரத்து, மேற்படிப்பிற்கான வாய்ப்புகள் ஆகியவையே மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வாக்காளர்கள் முன்வைக்கும் பெரும்பான்மையான கோரிக்கைகளாக உள்ளன. அவற்றை பூர்த்தி செய்யும் நபரே வரும் காலத்திலும் சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர முடியும். இல்லையேல் அதற்கு வாய்ப்பு குறைவு என்கிறார்கள் மதுரை வாசிகள். பொறுத்திருந்து பார்ப்போம்.